Attention passengers, we've now reached our destination. We hope you enjoyed the flight and have a nice day. So okay guys, I'm back with another video. So inaikku edha pathi paaka porom appdin pathina vandu DGCA approved flying clubs pathi da namma inaikku video paaka porom. So vandu pathina rendu moonu flying club oda video porathu kediyadhu namma இந்தியாவில் இருக்க எல்லா ஃப்ளைங் கிளப்போட டீடைல்ஸ் அண்ட் எத்தனை ஃப்ளீட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு அண்ட் எந்தெந்த ஃப்ளைங் கிளப்ல டிஜிசிஏ அப்ரூவ்ட் ஃப்ளைங் கிளப் இந்தியாவில் அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வந்துட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ்ட் ஃப்ளைங் கிளப்ஸ், ஓகேங்களா? ஸோ பீவேர். ஸோ வந்துட்டு வேற எந்த ஃப்ளைங் கிளப்லையும் போய் ஓ இது கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ்ட் இல்லைன்னு சேர்ந்ததுக்கப்புறம் காசு கட்டினதுக்கப்புறம் நீங்க தெரிஞ்சுக்க தேவையில்லை. கவர்மெண்டால கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு ரன் பண்றது, அதாவது பார்த்தீங்கன்னா லீகலாக ரன் பண்ற ஃப்ளைங் கிளப்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த ஃபிளைங் கிளப்ல சேர்ந்தா ஒரு நல்ல பைலட் ஆயிடலாம். இது வந்து நிறைய ஓல்ட் ஃபிளைங் கிளப்ஸ், நியூ ஃபிளைங் கிளப்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ வந்து இதோட குவாலிட்டி அதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க ஃபிளைங் கிளப் சீரீஸை மறக்காம செக் அவுட் பண்ணி பாத்துருங்க. நம்ம சேனல்ல இந்தியில இருக்க எல்லா ஃபிளைங் கிளப்ஸும் பாத்தீங்கன்னா கவர் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஸோ நிறைய ஃபிளைங் கிளப்ஸோட வீடியோ, ஃபிளைங் கிளப்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அந்த பிளேலிஸ்ட் செக்ஷன்ல இருக்கும். ஸோ பிளேலிஸ்ட் செக்ஷன் போயிட்டு ஃபிளைங் கிளப் சீரீஸ் வந்து நீங்க செக் அவுட் பண்ணி பாத்துருங்க. நிறைய ஃபிளைங் ஸ்கூல்ஸோட டீடைல், சிபிஎல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், ஃபிளீட் ஸ்ட்ரக்சர்ஸ், ஃபேக்கல்டிஸ்லாம் எப்படி, ஆக்சிடென்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே பத்தி நம்ம சொல்லியிருப்போம். லிஸ்ட் ஆஃப் டிஜிசி அப்ரூவ்ட் ஃபிளைங் ட்ரைனிங் ஆர்கனைசேஷன்ஸ் ஆஸ் ஆஃப் 2020, அதாவது பாத்தீங்கன்னா இந்த அக்டோபர் 2020ல தான் பாத்தீங்கன்னா இந்த புது லிஸ்ட் உருவாக்கி இருக்காங்க. ஸோ எஸ், ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை ஃபிளைங் கிளப்ஸோட லிஸ்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு 32 ஃபிளைங் கிளப்ஸோட லிஸ்ட் இருக்கு. ஸோ இந்தியாவில் பாத்தீங்கன்னா டோட்டலா டிஜிசிஏ ரெகனைஸ் ஃபிளைங் கிளப்ஸ் பாத்தீங்கன்னா 32 இருக்கு. ஸோ டேக் டவுன் அ பென்சில், டேக் டவுன் அ பென், டேக் அ புக், டேக் அ நோட் ஆஃப் இட், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபிளைங் கிளப்ஸ் பத்தி பார்ப்போம். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அது எங்க இருக்கு, எந்த லொகேஷன்ல இருக்கு, அண்ட் எத்தனை ஃபிளீட் ஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது எத்தனை ஃபிளைட்ஸ் வச்சிருக்காங்க அவங்க, அதெல்லாம் பத்தி நம்ம பார்க்க போறோம், ஓகேங்களா? ஸோ 32 ஃபிளைங் கிளப்ஸ் இருக்கு. 32 ஃபிளைங் கிளப்ஸ் என்னென்ன ஃபிளைங் கிளப் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஓகேங்களா? ஸோ ஏ, ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஏசியா பசிபிக் ஃபிளைட் ட்ரைனிங் அகாடமி. ஸோ இந்த அகாடமி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து தெலுங்கானால இருக்கு. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஓண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து நோ, இட்ஸ் பிரைவேட் லிமிடெட், ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இதுல என்னென்ன ஏர்கிராஃப்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இவங்க கிட்ட மூணு சிங்கிள் இன்ஜின் ஏர்கிராஃப்ட்ஸ் இருக்கு, ஒரு மல்டி இன்ஜின் ஏர்கிராஃப்ட் இருக்கு, ஓகேங்களா? ஸோ அந்த மூணு சிங்கிள் இன்ஜின் ஏர்கிராஃப்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு டைமண்ட் A40. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா அந்த மூணு சிங்கிள் இன்ஜின் ஏர்கிராஃப்ட். அண்ட் வந்துட்டு இன்னொன்று மல்டி இன்ஜின் ஏர்கிராஃப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா டைமண்ட் A42, இதுதான் பாத்தீங்கன்னா மல்டி இன்ஜின் ஏர்கிராஃப்ட். ஸோ டோட்டலாக பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட 4 ஏர்கிராஃப்ட் இருக்கு ஏசியா பசிபிக் அகாடமி. ஸோ இவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தெலுங்கானால இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்து டிஜிசிஏ அப்ரூவ்ட். அண்ட் நம்பர் 2 பாத்தீங்கன்னா வந்துட்டு அகாடமி ஆஃப் கார்வர் ஏவியேஷன். ஸோ இந்த கார்வர் ஏவியேஷன் பத்தி நம்ம வீடியோ போட்டிருப்போம், அதாவது நீங்க பிளேலிஸ்ட் செக்ஷன்ல செக் அவுட் பண்ணி பாத்துருங்க. அதுல பாத்தீங்கன்னா வந்துட்டு நிறைய ஃபிளைங் ஸ்கூல்ஸ், இன்னும் இருக்க எல்லா ஃபிளைங் ஸ்கூல்ஸோட வீடியோஸ் இருக்கும், செக் அவுட் பண்ணி பாத்துருங்க, ஓகேங்களா? ஃபிளீட் ஸ்ட்ரக்சர்ஸ், ஃபீஸ் எல்லாத்தையும் பத்தி சொல்லியிருப்போம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது பைலட் ட்ரைனிங் அந்த அகாடமியில் பண்ணா எவ்வளவு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆகும், அது எல்லாமே நம்ம சொல்லியிருப்போம். பிளேலிஸ்ட் செக்ஷன் மறக்காம செக் அவுட் பண்ணி பாத்துருங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம், ஓகேங்களா? ஸோ முதல்ல வந்து எந்தெந்த ஃபிளைங் ஸ்கூல்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்தியாவில் இந்த ஃபிளைங் ஸ்கூல்ல இருக்கு, ஓ ஓகே நம்ம இந்த ஃபிளைங் ஸ்கூல்ல சேரலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பிளேலிஸ்ட் செக்ஷன் மறக்காம செக் அவுட் பண்ணி பாத்துருங்க, ஓகேங்களா? ஸோ கார்வர் ஏவியேஷன், ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு மகாராஷ்டிரால இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு பிரைவேட் லிமிடெட், ஓகேங்களா? ஸோ இந்த மொத்தம் எத்தனை ஏர்கிராஃப்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு 6 சிங்கிள் இன்ஜின் ஏர்கிராஃப்ட் இருக்கு, செஸ்னா 152, செஸ்னா 172, அண்ட் 1 மல்டி இன்ஜின் ஏர்கிராஃப்ட் இருக்கு P68C, ஓகேங்களா? ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட 7 ஏர்கிராஃப்ட் இருக்கு, ஓகேங்களா? அதாவது கார்வர் ஏவியேஷன் அகாடமி. ஸோ இதான் பாத்தீங்கன்னா நம்பர் 2. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு டாப் லிஸ்ட்ல இருக்கிறதா அது மாதிரிலாம் கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எஸ், ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல தான் வருது. ஸோ அதனால பாத்தீங்கன்னா ஓ ஏசியா பசிபிக் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. ஸோ ஏசியா பசிபிக் தான் வந்து பாத்தீங்கன்னா டாப் 1 அப்படின்னா நீங்க எதுவும் நினைச்சுக்க தேவையில்லை, இதெல்லாம் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல இருக்கு. ஸோ 32 பாத்தீங்கன்னா வந்துட்டு 32 ஃபிளைங் பாத்தீங்கன்னா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல இருக்கு. ஸோ எஸ். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஆல்கெமிஸ்ட் ஏவியேஷன் பிரைவேட் லிமிடெட். ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட்ல இருக்கு. ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா பிரைவேட் லிமிடெட், அது ஆஸ் அந்த நேம்ல இருக்க மாதிரி. அண்ட் இதுல என்னென்ன ஏர்கிராஃப்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு டோட்டலா 4 சிங்கிள் இன்ஜின் ஏர்கிராஃப்ட் இருக்கு, செஸ்னா 152 அண்ட் செஸ்னா 172 வச்சிருக்காங்க. அண்ட் என்ன மல்டி இன்ஜின் ஏர்கிராஃப்ட் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு பைப்பர் செனக்கா. ஸோ பைப்பர் செனக்கா வச்சிருக்காங்க மல்டி இன்ஜின் ஏர்கிராஃப்ட். ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா 5 ஏர்கிராஃப்ட் வச்சிருக்காங்க ஆல்கெமிஸ்ட் ஏவியேஷன் பிரைவேட் லிமிடெட். எஸ், ஸோ நம்பர் 4 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஆம்பிஷியஸ் ஃபிளைங் கிளப் பிரைவேட் லிமிடெட். ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு உத்தரப்பிரதேசில இருக்கு. ஸோ இட்ஸ் பிரைவேட் லிமிடெட். அண்ட் என்ன எத்தனை ஏர்கிராஃப்ட் வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு 3 சிங்கிள் இன்ஜின் ஏர்கிராஃப்ட் வச்சிருக்காங்க அண்ட் 1 மல்டி இன்ஜின் ஏர்கிராஃப்ட் வச்சிருக்காங்க.
அண்ட் த்ரீ சிங்கிள் இன்ஜின் ஏர்க்ராஃப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா செஸ்னா 172, செஸ்னா 172R, செஸ்னா 172S அண்ட் மல்டி இன்ஜின் ஏர்க்ராஃப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பைப்பர் செனக்கா வச்சிருக்காங்க. ஸோ யா, ஸோ P-A-34 வச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அகமதாபாத் ஏவியேஷன் அண்ட் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகமதாபாத்தில் இருக்குது. அண்ட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பப்ளிக் லிமிடெட். அண்ட் நெக்ஸ்ட் இதில் என்னென்ன ஏர்க்ராஃப்ட்ஸ் என்னென்ன ஃப்ளீட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு செஸ்னா 172, செஸ்னா 172 அண்ட் செஸ்னா 152. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா மூணு சிங்கிள் இன்ஜின் ஏர்க்ராஃப்ட்ஸ் இருக்கு அண்ட் மல்டி இன்ஜின் ஏர்க்ராஃப்ட்ஸ் இல்லை. யா, ஸோ அகமதாபாத் ஏவியேஷனில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மல்டி இன்ஜின் ஏர்க்ராஃப்ட்ஸ் ஒன்றுமே கிடையாது, ஜீரோன்னு இருக்கு ஆஸ் ஆஃப் டிஜிசிஏ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஃப்ளைங் கிளப்போட தெரியுதா. ஸோ இது நான் எதுலேருந்து படிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது டிஜிசிஏ அப்ரூவ்ட் லிஸ்ட், ஓகேங்களா. ஸோ இது வந்து PDF. ஸோ எஸ், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபோனில் தான் படிக்கிறேன். ஸோ கேஸ் நல்லா இருக்கா, ஈட் ஸ்லீப் ஃப்ளை அப்படின்ட்டு. ஸோ அகமதாபாத் ஏவியேஷன் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் லிமிடெட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மல்டி இன்ஜின் ஏர்க்ராஃப்ட்ஸ் கிடையாது, மல்டி இன்ஜின் ஏர்க்ராஃப்ட் ஜீரோன்னு தான் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பீகார் ஃப்ளைங் இன்ஸ்டியூட். ஸோ பீகார் ஃப்ளைங் இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது, ஆப்வியஸ்லி பீகாரில் இருக்குது. அண்ட் யா, ஸோ இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஓன்ட் ஃப்ளைங் கிளப். இதில் மொத்தம் எத்தனை ஏர்க்ராஃப்ட் வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாலு சிங்கிள் இன்ஜின் ஏர்க்ராஃப்ட் வச்சிருக்காங்க, செஸ்னா 172R தான் நாலுமே. மல்டி இன்ஜின் ஏர்க்ராஃப்ட் கிடையாது இவங்க கிட்ட, ஓகேங்களா, பீகார் ஃப்ளைங் கிளப்ல. ஸோ நம்பர் 7 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பானஸ்தாலி வித்யாபித் கிளைடிங் ஃப்ளைங் கிளப். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் இருக்குது, இட்ஸ் அ பிரைவேட் லிமிடெட். ஸோ மொத்தம் எத்தனை ஏர்க்ராஃப்ட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு மூணு சிங்கிள் இன்ஜின் ஏர்க்ராஃப்ட்ஸ் இருக்குது, மல்டி இன்ஜின் ஏர்க்ராஃப்ட்ஸ் கிடையாது. ஸோ மல்டி இன்ஜின் ரேட்டிங்ஸ் நீங்கள் வேறு ஃப்ளைங் கிளப்ல இருந்தால் பண்ணணும். ஸோ மல்டி இன்ஜின் ஏர்க்ராஃப்ட்ஸ் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைங் கிளப்ல பார்த்தீங்கன்னா யூ கேனாட் டூ யுவர் மல்டி இன்ஜின். ஸோ வேறு ஃப்ளைங் கிளப்ல நீங்கள் காசு கொடுத்து தான் மல்டி இன்ஜின் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்பர் 8 பார்த்தீங்கன்னா ப்ளூ ரே ஏவியேஷன் பிரைவேட் லிமிடெட். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது, இட்ஸ் அ பிரைவேட் லிமிடெட். அண்ட் மொத்தம் எத்தனை ஏர்க்ராஃப்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிங்கிள் இன்ஜின் 4 ஏர்க்ராஃப்ட்ஸ் இருக்குது, மல்டி இன்ஜின் எதுவுமே இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்பர் 9 சைம்ஸ் ஏவியேஷன் அகாடமி, இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மத்திய பிரதேசில் இருக்குது, சாகரில். அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி பிரைவேட் லிமிடெட். அண்ட் எத்தனை சிங்கிள் இன்ஜின் ஏர்க்ராஃப்ட் வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 9 சிங்கிள் இன்ஜின் ஏர்க்ராஃப்ட் வச்சிருக்காங்க, 3 மல்டி இன்ஜின் ஏர்க்ராஃப்ட் வச்சிருக்காங்க. ஒன் ஆஃப் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஃப்ளீட் ஸ்ட்ரக்சர் ஃபார் ட்ரைனிங், ஓகேங்களா, சைம்ஸ் ஏவியேஷன் அகாடமி. 9 செஸ்னா வச்சிருக்காங்க, 3 மல்டி இன்ஜின் வச்சிருக்காங்க, அந்த பைப்பர் செனக்கா 1, டைமண்ட் A42 2, ஓகேங்களா. ஸோ எஸ், ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 11 ஃப்ளீட்ஸ் வச்சிருக்காங்க இவங்க, ஓகேங்களா. ஸோ சைன்ஸ் ஏவியேஷன் அகாடமி பற்றி டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் சரினா காலைல போகிற வீடியோ மறக்காம செக் அவுட் பண்ணி பாத்துருங்க, ஆர் பிளேலிஸ்ட் செக்ஷனில் நீங்கள் நேரத்துக்கு பிளேலிஸ்ட் செக்ஷனை செக் அவுட் பண்ணிருக்கலாம், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் 10 பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃப்ளைட் டெக் ஏவியேஷன் அகாடமி. அண்ட் நான் மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு டாப் 10 ஆர்டரில் கிடையாது, டாப் 30 ஆர்டரில் கிடையாது, இது வந்து ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் இருக்குது, நான் அப்படியே படிக்கிறேன், ஓகேங்களா. ஸோ ஃப்ளைட் டெக் ஏவியேஷன் அகாடமி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் இருக்குது, இட்ஸ் அ பப்ளிக் லிமிடெட். மொத்தம் எத்தனை ஏர்க்ராஃப்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக 4 ஏர்க்ராஃப்ட் தான் இருக்கு, சிங்கிள் இன்ஜின் தான், அந்த நாலுமே செஸ்னா 152 அண்ட் செஸ்னா 3 செஸ்னா 152 இருக்கு, அண்ட் ஒரு செஸ்னா 172 இருக்கு. அண்ட் மல்டி இன்ஜின் ஏர்க்ராஃப்ட் எதுவுமே கிடையாது, ஓகேங்களா. ஸோ நம்பர் 11 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபால்கன் ஏவியேஷன் அகாடமி, இது எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில் இருக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்ட்னு சொல்றாங்க, பிரைவேட் லிமிடெட்டும் கிடையாது, பப்ளிக் லிமிடெட்டும் கிடையாது, இட்ஸ் அ ட்ரஸ்ட், ஓகேங்களா. அண்ட் மொத்தம் எத்தனை ஏர்க்ராஃப்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா எயிட் ஏர்க்ராஃப்ட் இருக்கு, 8 சிங்கிள் இன்ஜின் ஏர்க்ராஃப்ட் இருக்கு, 2 மல்டி இன்ஜின் ஏர்க்ராஃப்ட் இருக்கு. ஸோ எட்டுமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் இன்ஜின் ஏர்க்ராஃப்ட் பார்த்தீங்கன்னா செஸ்னா 152 அண்ட் மல்டி இன்ஜின் ஏர்க்ராஃப்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பைப்பர் செனக்கா, ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில் இருக்கு, ஃபால்கன் ஏவியேஷன் அகாடமி. ஸோ நம்பர் 12 பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் ஏவியேஷன் ட்ரைனிங் இன்ஸ்டியூட். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிஷாவில் இருக்குது, இட்ஸ் ஓன்டு பை ஸ்டேட் கவர்மெண்ட். அண்ட் எத்தனை ஏர்க்ராஃப்ட் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 4 சிங்கிள் இன்ஜின் ஏர்க்ராஃப்ட் வச்சிருக்காங்க, செஸ்னா 152 அண்ட் செஸ்னா 152, செஸ்னா 152 அண்ட் செஸ்னா 172 சாரி. அண்ட் மல்டி இன்ஜின் ஏர்க்ராஃப்ட் எத்தனை மல்டி இன்ஜின் ஏர்க்ராஃப்ட் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரே ஒரு மல்டி இன்ஜின் ஏர்க்ராஃப்ட் வச்சிருக்காங்க, பைப்பர் செனக்கா, ஓகேங்களா. ஸோ நம்பர் 13 பார்த்தீங்கன்னா கர்க் ஏவியேஷன், இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில் இருக்குது, இட்ஸ் பிரைவேட் லிமிடெட். எத்தனை ஏர்க்ராஃப்ட் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 சிங்கிள் இன்ஜின் ஏர்க்ராஃப்ட் வச்சிருக்காங்க, 1 மல்டி இன்ஜின் ஏர்க்ராஃப்ட் வச்சிருக்காங்க. ஸோ டோட்டலாக 7 ஏர்க்ராஃப்ட்ஸ், செஸ்னா 152, செஸ்னா 152, செஸ்னா 152, செஸ்னா 172, செஸ்னா 172. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 செஸ்னா 152, 3 செஸ்னா 152, 2 செஸ்னா 172 அண்ட் 1 பார்த்தீங்கன்னா வந்துட்டு பீச் பொனான்ஸா வச்சிருக்காங்க, சிங்கிள் இன்ஜின் ஏர்க்ராஃப்ட், ஓகேங்களா. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு மல்டி இன்ஜின் என்ன வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செஸ்னா 310 வச்சிருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்டான ஒரு ஃப்ளைங் கிளப்பாக இருக்கு இது, நிறைய டிஃப்ரெண்டான ஃப்ளீட் ஸ்ட்ரக்சர்ஸாக வச்சிருக்காங்க. ஸோ எஸ், ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கர்க் ஏவியேஷன் உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது, ஓகேங்களா. ஸோ நம்பர் 14 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு குளோபல் கனெக்ட் ஏவியேஷன் சர்வீசஸ். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உத்தரகாண்டில் இருக்குது, இட்ஸ் பிரைவேட் லிமிடெட், செஸ்னா 172, செஸ்னா 172, செஸ்னா 172. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 சிங்கிள் இன்ஜின் ஏர்க்ராஃப்ட் வச்சிருக்காங்க.
அண்ட் டூ மல்டி இன்ஜின் ஏர்க்ராஃப்ட் வச்சிருக்காங்க ஓகேங்களா. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா அஞ்சு ஃப்ரீ ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும் இவங்க கிட்ட ஓகேங்களா. ஸோ இட் இஸ் குளோபல் கனெக்ட் ஏவியேஷன் சர்வீசஸ். ஸோ நம்பர் 15 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கவர்மெண்ட் ஃப்ளைங் ட்ரைனிங் ஸ்கூல் கர்நாடகா. ஸோ இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஜாக்கூர் ஏரோட்ரோம் கர்நாடகாவில் இருக்குது. இட்ஸ் ஓன்ட் பை ஸ்டேட் கவர்மெண்ட். அண்ட் எத்தனை ஏர்க்ராஃப்ட் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாலு ஏர்க்ராஃப்ட் வச்சிருக்காங்க. செஸ்னா 152, செஸ்னா 152, ரெண்டு செஸ்னா 152, ரெண்டு செஸ்னா 172, மல்டி இன்ஜின் இல்லை ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குஜராத் ஃப்ளைங் கிளப். ஸோ எங்கே இருக்குது ஆப்வியஸ்லி குஜராத்தில் இருக்குது. இட்ஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட். முன்னாடி இதுக்கு முன்னாடி என்ன ட்ரஸ்ட், முன்னாடி ஃபால்கன் ஏவியேஷன் ட்ரஸ்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் ஏவியேஷன் இஸ் அ சேரிட்டபிள் ட்ரஸ்ட். மொத்தமாக எத்தனை ஏர்க்ராஃப்ட் வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மூணு ஏர்க்ராஃப்ட் தான் வச்சிருக்காங்க. செஸ்னா 152, ரெண்டு செஸ்னா 152 அண்ட் ஒரு செஸ்னா 172. மல்டிஜின் ஏர்க்ராஃப்ட் கிடையாது இவங்க கிட்ட ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் 17 என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹரியானா ஏவியேஷன் இன்ஸ்டியூட் ஆஃப் சிவில் ஏவியேஷன். நோட் டவுன் பண்ணிக்கிறீங்களா, நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ நம்பர் 17 பார்த்தீங்கன்னா நம்பர் 17 ஏதாச்சும் மிஸ் பண்ணிங்கன்னா ஸ்கிப் பண்ணி, அதாவது முன்னாடி ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு நோட் டவுன் பண்ணிக்கலாம். ஸோ ஹரியானா இன்ஸ்டியூட் ஆஃப் சிவில் ஏவியேஷன் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் இருக்குது. ஓன்ட் பை ஸ்டேட் கவர்மெண்ட். எத்தனை ஏர்க்ராஃப்ட் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 7 சிங்கிள் இன்ஜின் ஏர்க்ராஃப்ட் வச்சிருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா செஸ்னா 152 அண்ட் செஸ்னா 172. மல்டிஜின் ஏர்க்ராஃப்ட் இவங்க கிட்ட கிடையாது ஓகேங்களா. நம்பர் 18 பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்திரா காந்தி ராஷ்டிரிய உரான் அகாடமி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. இட் இஸ் ஓன்ட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். எத்தனை ஏர்க்ராஃப்ட் வச்சிருக்காங்க, எத்தனை ஃப்ளீட் ஸ்ட்ரக்சர் வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்தியாஸ் பிகெஸ்ட் ஃப்ளீட் ஸ்ட்ரக்சர்ஸ் இக்ரூவா ஓகேங்களா. 17 சிங்கிள் இன்ஜின் ஏர்க்ராஃப்ட் வச்சிருக்காங்க. மல்டி இன்ஜின் ஏர்க்ராஃப்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு வச்சிருக்காங்க, டைமண்ட் A42 அண்ட் 17 சிங்கிள் இன்ஜின் ஏர்க்ராஃப்ட். சிங்கிள் இன்ஜின் கேரியரில் பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் பிகெஸ்ட் ஃப்ளீட் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இக்ரூவா தான். 17 சிங்கிள் இன்ஜின் ஏர்க்ராஃப்ட் வச்சிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இட்ஸ் ஓன் பை சென்ட்ரல் கவர்மெண்ட், உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது ஓகேங்களா. ஸோ நம்பர் 19 என்னன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் ஏவியேஷன் அகாடமி. ஸோ மத்திய பிரதேஷ் ஏவியேஷன் இண்டோர் ஸ்லாஷ் போபால் ரெண்டு பேஸ் இருக்கு. பப்ளிக் லிமிடெட். எத்தனை ஏர்க்ராஃப்ட் வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா 5 சிங்கிள் இன்ஜின், 2 மல்டி இன்ஜின் ஏர்க்ராஃப்ட். அது பார்த்தீங்கன்னா செஸ்னா 152, செஸ்னா 172 சிங்கிள் இன்ஜின் ஏர்க்ராஃப்ட். அண்ட் செஸ்னா அண்ட் மல்டி இன்ஜினில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பீச் வேரோன் வச்சிருக்காங்க ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த 2 மல்டி இன்ஜின் ஏர்க்ராஃப்ட். ஸோ நம்பர் 20 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாக்பூர் ஃப்ளைங் கிளப். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மகாராஷ்டிரில் இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட் ஓன்ட். மொத்தம் எத்தனை ஃப்ளைங் மொத்தம் எத்தனை ஃப்ளீட் ஸ்ட்ரக்சர்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 4 வச்சிருக்காங்க. 4 சிங்கிள் இன்ஜின் வச்சிருக்காங்க. அதில் வந்துட்டு 3 செஸ்னா 152, 1 செஸ்னா 172. மல்டி இன்ஜின் கிடையாது நாக்பூர் ஃப்ளைங் கிளப்ல ஓகேங்களா. எங்கே இருக்குது, மகாராஷ்டிராவில் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் ஓன்ட். ஸோ 21 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நேஷனல் ஃப்ளைங் ட்ரைனிங் இன்ஸ்டியூட், அதாவது பார்த்தீங்கன்னா NFTI. ஸோ இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது. இட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் ஓன்ட் பை CAE அண்ட் AAI. அண்ட் எத்தனை ஏர்க்ராஃப்ட் வச்சிருக்காங்க, சிங்கிள் இன்ஜின் ஏர்க்ராஃப்ட் வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 12 சிங்கிள் இன்ஜின் ஏர்க்ராஃப்ட் வச்சிருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா டைமண்ட் A40. ஒரு மல்டி இன்ஜின் ஏர்க்ராஃப்ட் வச்சிருக்காங்க, டைமண்ட் A42 ஓகேங்களா. NFTI நேஷனல் ஃப்ளைங் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது. ஸோ நம்பர் 22 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரியன்ட் ஃப்ளைங் ஏவியேஷன் அகாடமி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்குது அண்ட் ப்ரைவேட் லிமிடெட். ஸோ ரொம்பவே சோகமான விஷயம் ஒன்று இருக்குது, அதை நான் வந்துட்டு வீடியோட எண்டில் சொல்கிறேன். ப்ரைவேட் லிமிடெட் அண்ட் இதில் மொத்தம் எத்தனை ஏர்க்ராஃப்ட் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மொத்தம் 7 சிங்கிள் இன்ஜின் ஏர்க்ராஃப்ட் வச்சிருக்காங்க, ஒரு மல்டி இன்ஜின் ஏர்க்ராஃப்ட் வச்சிருக்காங்க. 7 பார்த்தீங்கன்னா செஸ்னா 152 அண்ட் செஸ்னா 172. மல்டி இன்ஜின் ஏர்க்ராஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பைப்பர் செனக்கா ஓகேங்களா. ஸோ வந்துட்டு நம்ம 23 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாட்டியாலா ஏவியேஷன் கிளப். இது எங்கே வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப்ல இருக்கு, அதர் பேஸ் அட் அம்ரிஸ்டர் ஓகேங்களா. ஸோ ரெண்டு பேஸ் இருக்கு, ஒன்று பஞ்சாப்ல அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்துட்டு அம்ரிஸ்டரில் இருக்கு ஓகேங்களா. பட்டியாலா ஏவியேஷன் கிளப்பு ஸ்டேட் கவர்மெண்ட் ஓண்டு. மொத்தம் எத்தனை ஃப்ளீட் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 6 செஸ்னா வச்சிருக்காங்க, அதாவது 6 செஸ்னா 172R தான் வச்சிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 மல்டி இன்ஜின் ஏர்க்ராஃப்ட் வச்சிருக்காங்க ஓகேங்களா, அதாவது பட்டியாலா ஏவியேஷன் கிளப். ஸோ 24 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பயோனீர் ஃப்ளைங் அகாடமி ப்ரைவேட் லிமிடெட். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உத்தரப்பிரதேசில் இருக்குது. இட்ஸ் அ ப்ரைவேட் லிமிடெட். மொத்தம் எத்தனை ஏர்க்ராஃப்ட் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 4 ஏர்க்ராஃப்ட், அதாவது 4 சிங்கிள் இன்ஜின் ஏர்க்ராஃப்ட் வச்சிருக்காங்க. மல்டி இன்ஜின் ஏர்க்ராஃப்ட் நன், அதாவது எதுவுமே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி அகாடமி ஃபார் ஏவியேஷன் டெக்னாலஜி திருவனந்தபுரம் கேரளா. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் ஓன்ட் அண்ட் எத்தனை ஏர்க்ராஃப்ட் வச்சிருக்காங்க, தே ஹாவ் 4 செஸ்னாஸ் அண்ட் 1 மல்டி இன்ஜின் ஏர்க்ராஃப்ட். ஸோ டோட்டலி தே ஹாவ் 5 ஏர்க்ராஃப்ட் ஓகேங்களா, 5 ஃப்ளீட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. அண்ட் நம்பர் 26 என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஷா ஷிப் ஃப்ளைங் அகாடமி. ஸோ ஷா ஷிப் ஃப்ளைங் அகாடமி இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மத்திய பிரதேசில் இருக்குது.
அண்ட் யா ஸோ இவங்ககிட்ட எத்தனை ஃப்ரீ ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெண்டே ரெண்டு ஃப்ரீ ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இருக்குது. செஸ்னா 1721 அண்ட் T211 மல்டி இன்ஜின் எதுவுமே கிடையாது. ஸோ இவங்ககிட்ட டூ ஃப்ரீ ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இருக்குது. ஷா ஷிப் ஃப்ளைங் அகாடமி மத்திய பிரதேசத்தில் இருக்குது, குணாவில். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு SVKM NMIMS அகாடமி ஆஃப் ஏவியேஷன் மகாராஷ்டிரா ப்ரைவேட் லிமிடெட், 3 செஸ்னாஸ் அண்ட் 1 மல்டி இன்ஜின் ஏர்க்ராஃப்ட். ஓகேங்களா. ஸோ 3 சிங்கிள் இன்ஜின் ஏர்க்ராஃப்ட் அண்ட் 1 மல்டி இன்ஜின் ஏர்க்ராஃப்ட். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சரஸ்வதி ஏவியேஷன் அகாடமி, இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. அண்ட் எத்தனை ஏர்க்ராஃப்ட் வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெண்டே ரெண்டு செஸ்னா வச்சிருக்காங்க, ஒரு மல்டி இன்ஜினாக வச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ டோட்டலாக 3 ஏர்க்ராஃப்ட் தான் வச்சிருக்காங்க சரஸ்வதி ஏவியேஷன் அகாடமி. ஸோ நம்பர் 30 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு தெலுங்கானா ஸ்டேட் ஏவியேஷன் அகாடமி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு தெலுங்கானாவில் இருக்குது. ஸோ இட்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் ஓன்ட். எத்தனை ஏர்க்ராஃப்ட் வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலில் 7 வச்சிருக்காங்க. 6 சிங்கிள் இன்ஜின் அண்ட் 1 மல்டி இன்ஜின். அண்ட் சிக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா செஸ்னா 152 செஸ்னா 172 தான் இருக்குது அந்த சிங்கிள் இன்ஜினில். அண்ட் டைமண்ட் A42 இஸ் த மல்டி இன்ஜின் ஏர்க்ராஃப்ட். ஓகேங்களா. தெலுங்கானா ஸ்டேட் ஏவியேஷன் அகாடமியில் எங்கே இருக்குது, ஹைதராபாத் தெலுங்கானா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு த பாம்பே ஃப்ளைங் கிளப். ஸோ பாம்பே ஃப்ளைங் கிளப் எங்கே இருக்குது, பாம்பேல இருக்குது மகாராஷ்டிரா. அண்ட் இட்ஸ் ஓன் பை த சொசைட்டி. அண்ட் தெலுங்கானா ஸ்டேட் ஏவியேஷன் அகாடமி இஸ் ஓன் பை த ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் இட்ஸ் ஓன் பை த சொசைட்டி த பாம்பே ஃப்ளைங் கிளப். அண்ட் இட் ஹேஸ் 7 சிங்கிள்ஜன் ஏர்க்ராஃப்ட். ஸோ 7 சிங்கிள்ஜன் ஏர்க்ராஃப்ட் பார்த்தீங்கன்னா செஸ்னா 172 அண்ட் 1 பார்த்தீங்கன்னா செஸ்னா 152 அண்ட் 5% அக்கா ஒன்று இருக்கு. So 32, so coming to the last flying club of the DGCA list, Wings Aviation Private Limited. இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தெலுங்கானால இருக்கு. இட்ஸ் அ பிரைவேட் லிமிடெட். எத்தனை ஏர்க்ராஃப்ட் வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு 3 சிங்கிள் இன்ஜின் ஏர்க்ராஃப்ட், 2 மல்டி இன்ஜின் ஏர்க்ராஃப்ட். ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா வந்துட்டு 5 ஃப்ளீட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. ஓகேங்களா. இவ்வளவு தூரம் வரைக்கும் நீங்க வீடியோல வந்திருந்தீங்கன்னா நீங்க பாத்துட்டு இருக்கிறது என்னடா நமக்கு தேவையான ஒரு ஊர் வரவே இல்லைன்னு தான் பாக்குறீங்க அப்படிங்க. வெயிட் பண்ணிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. பிகாஸ் நானுமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த லிஸ்ட்டை பார்க்கும்போதோ இல்லை வந்து நான் வந்து முன்னாடி அதாவது இந்த 11th 12th இந்த லிஸ்ட்டை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நானுமே வந்துட்டு தமிழ்நாடு. ஸோ அந்த தமிழ்நாடு ஒரு பேர் தான் தேடிக்கிருந்தேன். தமிழ்நாடுன்ற பேர் இல்லவே இல்லை இந்த ஃப்ளைங் கிளப் லிஸ்ட்ல. ஸோ ரொம்பவே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வருத்தமான ஒரு விஷயம் அது. பிகாஸ் மெட்ராஸ் ஃப்ளைங் கிளப்னு ஒன்று இருந்துச்சு. ஸோ மெட்ராஸ் ஃப்ளைங் கிளப் தமிழ்நாடுல ஒன் ஆஃப் த பெஸ்ட், இந்தியாலேயே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ளைங் கிளப்ஸாக இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களோட ஃபண்ட்ஸ் அவங்களோட மேனேஜ் பண்ண முடியல. ஸோ பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஃப்ளைங் இப்போ நடக்கிறது கிடையாது. ஸோ மெட்ராஸ் ஃப்ளைங்கில் பற்றி டீட்டெயிலான ஒரு வீடியோ வரும் அப்கமிங் டேஸில். ஸோ ஸோ இந்த லிஸ்ட் வந்தோன்னா பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் மோஸ்ட்டாக தமிழ்நாடோட பேர் தான் தேர்னேன். தமிழ்நாடோட பேர் இல்லை. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நிறையா இருந்தது பார்த்தீங்கன்னா தெலுங்கானா இருந்துச்சு, மகாராஷ்டிரா இருந்துச்சு, உத்தரப்பிரதேஷ் நிறையா பார்த்தீங்கன்னா நார்த் சைடில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஏவியேஷன் நிறையா இருந்துச்சு. ஸோ நம்ம சவுத்லேயும் பார்த்தீங்கன்னா கேரளாலேருந்து ஒன்று தான் வந்துருந்துச்சு அண்ட் கர்நாடகாலேருந்து ஒன்று தான் வந்துச்சு, அதாவது ரெண்டு வந்துருந்துச்சு, ஜாகூர் ஒன்று, ஓரியன்ட் ஒன்று. ஸோ ஸோ நார்த் சைடில் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஃப்ளைங்கான ஃப்ளைங் ஸ்கூல்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. ஸோ சவுத் சைடில் அவ்வளோ கிடையாது. சவுத் சைடில் நிறைய பொண்ணு தான் நிறையா இருக்கும். அண்ட் நியூ ஃப்ளைங் கிளப்ஸ் இன் டிஎன் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இங்கே காரில் போட்டு வீடியோ மறக்காமல் செக் அவுட் பண்ணி பார்த்துங்க. நியூ ஃப்ளைங் கிளப்ஸ் இன் 2021 இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நியூ ஃப்ளைங் கிளப்ஸ் எந்த ஊர்லாம் வரப்போகுது தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் காரில் போட்டு வீடியோ மறக்காமல் செக் அவுட் பண்ணி பார்த்துங்க. So yes, so that's the video for today. இதெல்லாம் நீங்க நோட் பண்ணி நினைக்கிறேன். So useful-ஆ இருக்கும்னு நினைக்கிறேன். And do follow me on Instagram for more updates on aviation and you can also message me through Instagram. So yes, so that's the video for today. And இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம subscribe பண்ணுங்க for more aviation updates, aviation facts and aviation news. Thank you.